இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் விலக்கி காப்பாராக. இன்றைய தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 115:11 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடையுமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு துணையாகவும் சத்ருவானவன் உங்கள் மேல் கை போடாதபடிக்கு உங்களை பாதுகாக்கும் கேடயமாய் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். பூமியின் கேடயமெல்லாம் என் தேவனுடையதாயிருக்கிறது. அவர் உனக்கு வேண்டிய சகாயம் செய்யும் கேடயமாய், தம்முடைய தயவை காட்டும் கேடயமாய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவரே உன் இரட்சணத்தின் கேடயமாய் இருக்கிறார். ஆகையால் இரட்சிக்க திராணியற்ற மனுப்புத்திரன் மேல் உன் நம்பிக்கை வையாதபடி என் தேவனாகிய கர்த்தர் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறவனாயிரு. அவர் தாமே உனக்கு எல்லாவற்றிலும் துணையாயிருப்பார். நல் ஆலோசனைகள் தருவதிலே துணையாயிருக்கிற தேவன், மரண கண்ணியிலிருந்து ஒடுவிப்பதிலே துணையாயிருக்கிறதான தேவன், அவரே உனக்கு வேண்டிய எல்லா ஞானத்தை தந்த உன்னை நிலைக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜீவிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பயமும் கலக்கமும் நிறைந்ததான இவ்வுலகத்திலே இந்நாளிலும் உம்மையே நம்பி ஆண்டவரே தங்கள் அலுவலகத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய காருண்யம் என்னும் கேடயத்தினாலே சூழ்ந்து காத்துக்கொண்ட எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொண்ட அவர்களை வழி நடத்துவீராக. எந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் தலை குனிந்து போகாதபடி அவர்களுக்கு நீர் மகிமை பொருந்திய கேடயமாயிருந்த வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God is always with you. Fear not. You are blessed.